நன்றி. ஏவிஎஸ் ஆர்கானிக் யூடியூப் சேனல் மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேச்சுரல் வே ஆஃப் மெத்தட்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால எப்படி குறைச்சிக்கிறது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பொதுவா நம்ம கொலஸ்ட்ரால் அப்படின்னு போய் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹோல் பாடியோட கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ, அதே மாதிரி ஹெச்டிஎல் சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால், அதாவது நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல கொழுப்பு வந்துட்டு ஒரு 40 வரைக்கும் இருந்தால் நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 40 மேலே உங்களுக்கு 60 போச்சுன்னா ரொம்ப நேச்சுரலாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப அது அதிகமாகிறது ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியதான். அதாவது குட் கொலஸ்ட்ரால்ங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான அத்தியாவசியமான ஒன்று தான் அந்த கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய குட் கொலஸ்ட்ரால். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேட் கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப உவாதைகளையும் கெடுதலையும் தரக்கூடியது தான். அதுவும் எந்த லெவல் வரைக்கும் இருந்தால் நமக்கு அதிக பாதிப்பை கொடுக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100-130 வரைக்கும் இருந்தால் நமக்கு அதுக்கு அதிக பாதிப்பு வராது. அதே மாதிரி 130 மேலே போயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு நிறைய பிரச்சனைகளையும் உபாதைகளையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த எல்டிஎல் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு. அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ரத்த நாளங்களில் அந்த ரத்தங்கள் ஓடுறப்போ பார்த்தீங்கன்னா, அது ஊரே அதாவது குட் கொலஸ்ட்ரால வந்து உருகும் தன்மை உள்ளதாக இருக்கும். இந்த பேட் கொலஸ்ட்ரால்ங்கிறது உறைஞ்சு போயிடும், அது உறைஞ்சு போகக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த ரத்த குழாய் உள்ஸ் வரல பார்த்தீங்கன்னா, அதாவது அது உறைஞ்சு அதனுடைய அதாவது அடைப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த எல்டிஎல் சொல்லக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால். அதை எந்த இடத்துல அடைக்குதோ அந்த டிசீஸ் உருவாகும். அதனால வந்துட்டு ஹார்ட்டில் அடிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய பேருக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளதான் அந்த எல்டிஎல்னு சொல்லக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளிசரைசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரைக்ளிசரைசிட்ங்கிறது என்னென்னா, அது ஒரு விதமான ஃபேட்டு. அப்படி அதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்காமல் இருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உண்ணக்கூடிய உணவுலேருந்து தான் அந்த ஃபேட்டே உருவாகுது. அந்த ஃபேட் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம 50 அளவு தான் நம்ம செலவு பண்ணியிருக்கோம், அல்லது அந்த அதுக்கு தகுந்தபடி தான் நம்ம வேலை செஞ்சுருக்கோம், அல்லது ஏதோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், நம்ம எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அது மீதி இருக்கக்கூடிய அந்த 50% கலோரி அந்த எனர்ஜி வந்துட்டு என்ன ஆகும்னா, உங்களுக்கு உடம்புல போய் ஒவ்வொரு செல்லுகளையும் படிஞ்சிட்டே இருக்கும். அப்படி அப்போ வந்து நம்ம அதிகமாக ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிடாமலோ அல்லது விரதம் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது அதிக அளவு நம்ம வேலை செஞ்சாலோ, நம்ம குறைவான உணவு சாப்பிட்டு அதிக அளவில் நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா, அந்த ட்ரைக்ளிசரைசிட் வந்துட்டு உங்களுக்கு அந்த சேமித்து வச்சுருக்க அந்த எனர்ஜியை நமக்கு கொடுத்து நமக்கு அந்த வேலையை நம்ம செய்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும், அதாவது எனர்ஜியை சப்ளை பண்ணும். அதுதான் அதனுடைய வேலையை, அந்த ட்ரைக்ளிசரைஸோட வேலை. அந்த இது வந்து ஒரு லெவல் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நமக்கு அது அதிக பாதிப்பை கொடுக்காது. அதாவது 140 மேலே போயிடுச்சுன்னா தான் அது தொந்தரவு நமக்கு கொடுக்கக்கூடியது. அது வந்து நம்ம அது ஸ்டோரேஜ் ஃபில்லானது மாதிரி, அது அதனால நம்ம அதுக்குள்ளேயே நம்ம லிமிட்டில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நன்மையை தான் கொடுக்கும். அதாவது அதுக்கு 140 மேலே போயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப நமக்கு ரொம்ப உருவாக்கிரும். அப்படிப்பட்ட அந்த ட்ரைக்ளிசரைசரை வந்து நம்ம எல்டிஎல்க்கு எவ்வளோ கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு கவனம் நம்ம அந்த ட்ரைக்ளிசரைசருக்கு செலுத்தணும். ஏன்னா அது அதிக அளவில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப ஹையாயிடும். அதனால நம்ம போகாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படிப்பட்டது தான் இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து இதுக்கான தீர்வு என்ன, இயற்கையான முறையில் நமக்கு இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்துட்டு முக்கியமாக நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மோர், அதாவது நமக்கு நாட்டு மாட்டு பாலில் தயார் பண்ண மோராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். அந்த மோரை எடுத்துக்கணும். அதாவது அந்த இதெல்லாம் நம்ம வந்துட்டு நல்லா கடைஞ்சி ரொம்ப தண்ணியாக அந்த மோர் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கணும். அந்த மோர் வந்து ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம இந்த எடுத்துக்கணும். இந்த மாதிரி மோர் எடுத்துகிட்டு அது கூட நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோரில் என்ன இருக்குன்னா, ரொம்ப புளிப்புத்தன்மை உடைய மோராக இருக்கணும். அதாவது புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதெல்லாம் குட் ஃபேக்டீரியா வந்து அதில் உற்பத்தியாக இருக்கும். அந்த குட் ஃபேக்டீரியா வந்துட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப நன்மையை செய்யக்கூடியது. அதனால தான் நம்ம மோரை வந்து நம்ம சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லை, இந்த கொலஸ்ட்ரால வந்துட்டு
உங்களுக்கு இது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்துட்டு இந்த இந்த இதுக்கு வந்து இந்த மோருக்கு வந்து இருக்குது. அதுவும் புளிப்புத்தன்மையோடைய இந்த மோருக்கு இருக்குது. இந்த மோரை எடுத்துட்டு நம்ம அது கூட நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த மாதிரி வெந்தயம் எடுத்துக்கணும். வெந்தய பவுடர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது கூட நம்ம அந்த வெந்தயத்தை சேர்க்கணும், கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். அந்த வெந்தயத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்டிஎல்னு சொல்லக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயத்துக்கு, வெந்தய பவுடருக்கு இருக்குது. அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கணும். அந்த எடுத்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துகிட்டு சேர்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜீரகம். ஜீரகத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து குட் கொலஸ்ட்ராலை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது. அதாவது என்னென்னா இது குட் கொலஸ்ட்ரால்ங்கிறது நமக்கு தெரியும், ஹெச்டிஎல், அதாவது உரை, அதாவது உருகும் தன்மையுடைய கொலஸ்ட்ரால். அது எவ்வளோ இருந்தாலும் நமக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். அந்த கொலஸ்ட்ராலை நம்ம அதிகப்படுத்திக்கிறதுக்காகவும், நம்ம அந்த கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்திட்டோம்னாலே இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து இந்த பேட் கொலஸ்ட்ரால் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நம்ம ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்தது மிளகு. மிளகு வந்து பார்த்திங்கன்னா நச்சுக்களெல்லாம் நீக்கக்கூடியது, உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மிளகு வந்துட்டு நச்சு இருந்தாலும் அதையும் நீக்கும். அதே மாதிரி நம்ம மோர் எடுத்துக்கிறப்போ சில பேருக்கு அதனால் மோர் பிடிக்காமல் அலர்ஜி ஏற்படும். அதே மாதிரி சளி தொந்த சளி பிடிக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் மிளகு பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் நம்ம அளவுக்கு சேர்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி. இந்த இஞ்சியில் வந்து சிறிதளவு நம்ம எடுத்துகிட்டு அதாவது தோல் சீவிட்டு இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துட்டு நல்லா சுரவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன இது ரப்பர் வச்சுட்டு இல்லாட்டி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பூண்டு, பூண்டில் வந்துட்டு ஒரு ரெண்டு பல்லு அளவுக்கு எடுத்துக்கணும். ரெண்டு பல்லு எடுத்துட்டு நம்ம அந்த அதையும் எடுத்து அது கூட கருவேப்பிள்ளை சிறிதளவு எடுத்து இந்த மூணையும் நல்லா அரைச்சிக்கணும். இல்லாட்டி இந்த மாதிரி சுரவி எடுத்து வச்சுக்கணும். எடுத்துட்டு அந்த மூணும் கலந்த அந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம இந்த இது கூட நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு என்ன பண்ணணும்னா சேர்த்துட்டு நம்ம நல்லா கலக்கிக்கணும். இந்த மாதிரி மோரில் வந்து மோரை வந்துட்டு இந்த மாதிரி கலக்கிட்டு கலக்கிட்டு அது கூட சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்தணும். மஞ்சத்தூள் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிருமிகளை எந்த கிருமி தொற்றுகள் இது ஏற்படாமலும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த மஞ்சளுக்கு இருக்குது. அதனால் மஞ்சள் தூள் ஒரு ஸ்மால் பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும். அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து நம்ம குடிக்கணும். இது எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில், அதுவும் வெறும் வயிற்றில், அதாவது காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல ப்ரஷ் பண்ணிக்கணும். அதாவது ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆயில் புல்லிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு நேச்சுரல் ஆஃப் மெத்தட், அதாவது நம்ம பேஸ்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கானிக் பவுடர் பல்பொடி அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அது மாதிரி அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த வந்து முதல் உணவாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நமக்கு பயனை கொடுக்கும். இதை வந்து நம்ம இந்த குடிக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கால் மணி நேரம், அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம் கழிச்சு தான் வேறு எந்த உணவாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டே வந்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 நாள் குடிச்சிட்டு வந்து குடிச்சிட்டு போய் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரியும். அதில் நிறைய குறைஞ்சிருக்கும். அதாவது உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் எந்த அளவுக்கு இருக்கோ அது அதில் அதை வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்ச நாள் சேர்த்து எடுத்துக்க வேண்டியிருக்கும். கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அதோட குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியதான் இந்த ஜூஸ், இந்த பானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி இந்த இதை சாப்பிட்டு நம்ம குறைச்சிக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட் உணவுகளை நம்ம முற்றிலுமாக தவிர்க்கணும். இந்த கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, அதாவது கார்போஹைட்ரேட் வந்து உணவு ஏன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிசியில் செய்யப்பட்ட அனைத்து பதார்த்தங்களுமே, அதாவது அரிசி, இட்லி, தோசை, இந்த மாதிரி பொங்கல், இந்த மாதிரி எல்லாமே அரிசியில் செய்யக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது கண்டிப்பாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம வந்துட்டு இந்த நரம்புகள்லாம் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஏற்பட்டு உள்ளே வந்துட்டு ரத்த ஓட்டம் நல்லா சீராக செயல்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் நம்ம ஒரு 45 நிமிஷமாவது கண்டிப்பாக அந்த கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா
ஒமேகா த்ரீ இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது ஒமேகா த்ரீ இருக்கக்கூடிய உணவுகளில் வந்துட்டு நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கொலஸ்ட்ரால் வந்து வராமலே தடுக்க முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மாதிரி மெத்தட் எல்லாம் நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா இந்த பேட் கொலஸ்ட்ராலை ரொம்ப ஈஸியாக நம்ம கடந்து வந்துடலாம். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம்.